சித்தான் நம்ம ரெண்டாவது வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டை விட போகிறோம். அந்த பட்டை இதுதான், இந்த பட்டை தான் விட போகிறோம். விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டிங்க, பட்டம் இவ்வளோ ஹைட்டில் ஏறிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டே ஏற்றினோம். அதை நாங்கள் டைமில் போட்டு ஸ்பீடாகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணா பறந்துட்டுருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கு. இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது தான் வாய்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த டைமில் நல்லா காத்தடிச்சிட்டு இருந்ததுனால வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் ரெண்டாவது தான் போய் வாய்ஸ் கொடுக்குறோம். பாருங்கள் ஏற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. ஆனால் இது காத்தடிக்க சீசனாக இருந்துச்சுன்னா ஜம்முன்னு ஃபஸ்ட்டே ஏறிடும். ஆனால் கொஞ்சம் காப்பாற்றால ஏற மாட்டேங்குது. மலைக்கும் போ வீடியோ எடுக்கணும்னு வச்சுருக்கோம். அதை எடுத்து முடித்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே போட ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோ என்ன மாதிரி இதுன்னா, நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஊற்று உண்டு. அந்த ஊற்றில் வேற லெவலில் தண்ணி வரும். ஆனால் இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழைலாம் பெஞ்சிருந்து பாப்போம் தண்ணி இருக்கும் நம்பிக்கையோட மேலேயாரும். போன வீடியோவில் என்னாச்சுன்னா தரையை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. அதனால் எனிமல் வீடியோவிலேருந்து ஒரு ஸ்டாண்டு கிடச்சிருந்து ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஸ்டாண்டை வச்சு மொபைலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறோம். இதை விட நல்லா போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அதுக்கப்புறம் அதில் பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டேன்னா பட்டம் கொஞ்ச நேரம் அப்படி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தள்ளாடி தள்ளாடி ஆட ஆரம்பிச்சிட்டு, அதனால் இப்படி பிடிச்சிருந்தா அசையாமல் நின்றுச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படி பிடிச்சிருந்தேன். அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டே இருக்கும், ஆட ஒன்றும் செய்யாது. அப்படி பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அண்ணா போகிறது தான் நம்ம ஃப்ரெண்டு. இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டு உண்டு, அவங்களெல்லாம் கேமராலாம் எடுக்க பயந்து வரல வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் பட்டத்தை பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக தூரத்தில் ஏற்றிட்டோம். அந்த மலை ஹைட்டுக்கு போயிருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க, அந்த பார்ப்பீங்க மலை ஹைட்டுக்கு ஏறிட்டு இனிமேல் இடத்துல இறக்க தான் போகிறோம். இந்த ஃப்ரெண்டு மட்டும்தான் தைரியமாக கேமராக்கு முன்னாடி நிற்க பயப்படலை. மிச்சம் எல்லோரும் ஃபேஸ் தெரியுமேன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பயந்து கேமராக்கு முன்னாடி தான் இருக்காங்க. இந்த ஃபாஸ்ட்டாக போகிற டைம் லேப்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பின்னாடி இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் தான். எங்கள் ஊரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் உண்டு. இப்போ பாருங்க மலை பட்டம் எங்கே இருக்குன்னே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன இருக்குது இவ்வளோ ஹைட்டில் போயிட்டு, ஆனால் பட்டம் விடும்போது நூல் மட்டும் வினோதமாக வளைஞ்சிருக்கும். நீங்கள் பட்டம் விட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காத்து பட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு யூ ஷேப்பில் வளைஞ்சு தான் பட்டத்துக்கு நேராக போவோம். இப்போ நாங்கள் இறக்கிட்டுருக்கோம், ஏன்னா வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. இதுதான் இன்னொரு ஃப்ரெண்டு, தைரியமாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மறுபடியும். கேமராலாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லலாம், ஆனால் என்ன, நாங்கள் சவுண்டு தான் இப்போ ரெண்டாவது கொடுக்குறோம். அது பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லை, ஒரு சின்ன பையன். பட்டத்தை இறக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடு வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லணும். இப்போ நம்ம பட்டத்தை இறக்கிட்டு இருக்கோம். அதாவது இறக்கி முடித்தவொன்னே அதுக்கப்புறம் பாருங்கள். தேச்சி பட்டத்தை எப்படியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இறக்கம் செஞ்சாச்சு. இப்போ இனிமேல் உங்களுக்கு பட்டம் எப்படியெல்லாம் விடணும் எப்படி செய்யணும்னு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்.